அவரது உறைவிடம் வருவோம், மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம், தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம், மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம், தொழுவோம். அழைத்தவர் படைத்த நம் ஆண்டவரே, பணி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. ஆக மகிழ்வோம், இன்று ஆக்களிப்போம், அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாவியே, மகிமை புகழும் அக்கே, என்றும் வாழ்பவரே, நன்றி பலி உமக்கே. அவரது உறைவிடம் வருவோம், மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம், தொழுவோம். அரச குருத்துவ திருக்குலமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். அரச குருத்துவ திருக்குலமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். அன்பின் ஆண்டவரே, ஆட்சி செய்பவரே, அருகில் இருப்பவரே, இயேசுவை வாழியவே. அவரது உறைவிடம் வருவோம், மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம், தொழுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. மண்டபராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, திருப்பாடல் 8:1 ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாக இருக்கிறது. இந்த பாடலுக்கு, அந்த திருப்பாடலுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே இனி முதல் வாசகத்திலே, கால் ஊனமுற்றவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டு ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழ்கிறார். அன்புக்குரியவளுடைய வாழ்விலே இந்த கால் ஊனமுற்றவரிடம் இருந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருகிற பொழுது ஆண்டவரை விட்டு நாம் ஓடிவிடுகிறோமா? உயிரும் நம்பிக்கை ஒன்றுதான். ஒருமுறை பிரிந்தால் அதுவே கடைசி. கால் ஊனமுற்றவர் இயேசு மீது கொண்டிருந்த அந்த முழு நம்பிக்கை தான் அவருக்கு நலம் அளித்தது. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் மீது கடைசி நொடி வரைக்கும் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை இழந்த அந்த தருணம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்போம். இந்த திருப்பலியானது இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகெங்கும் இருந்து நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இல்லாமல் இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா தவறுகள் பூரிங்கும் நன்றியை மறந்து பாவியானோ. தந்தையே இறைவா தவறுகள் பூரிங்கும் நன்றியை மறந்து பாவியானோ. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. பாஸ்கா மறுபுரளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவாம், உம்முடைய மக்களை விண்ணக குடைகளால் நிரப்பி ஏறலும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக் கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11-26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவற்றை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார், ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்றபோதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல்நிலை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்கள் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார்.
எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னைப் போல் ஒரு இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதன் முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாகச் சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூகா எழுதிய தூய நற்சியிலிருந்து வாசகம். லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24:35-48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவளாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி த
தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவளோடு மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவளாய் வியப்புக்குள்ளாக இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே எங்குள்ள ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறை வாக்கின நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் எனவும் எழுதியுள்ளது, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். முடிஞ்சு அடுத்து வந்து ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அதுக்குள்ள நற்செய்தி வாசகம் வெள்ளிக்கிழமை. யோவானில் நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திமீரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் என்னும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியில், செபதியின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடருள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்பொழுது சீமோன் பேதுரு அவரிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அந்த இரவு அவளுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவளிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுருவை ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியதுடன் கரியினால் தீ மூடப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவரிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார். வலி நிறைய பெரிய மீன்கள் இருந்தன, இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவரிடம், உணவருத வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை, ஏனெனில் அவர் ஆண்டவதாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இதையே சிவில் அன்புக்குரியவளே, ஓஷோ, ஜான் ஹிக் போன்றவர்கள் இயேசுவின் உயிர்ப்பு உண்மையிலேயே நடந்ததல்ல என்று வாதாடுகிறார்கள். ஓஷோவின் கருத்துப்படி இயேசு சிலுவை மரத்திலே முழுமையாக இறக்கவில்லை. அரைகரை உயிருடன் அவரை கல்லறையில் வைத்து விட்டார்கள். அவருக்கு நெருக்கமானவர்கள் யாருக்கும் தெரியாமல் அவருக்கு சிகிச்சை செய்தனர். புண்கள் ஓரளவு குணமான பின்பு தம்முடைய சீடர்களையும் இன்னும் ஒரு சிலரையும் சந்தித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். இந்த சந்திப்பையே கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பு என்று சொல்லுகிறார்கள் என்பது அவருடைய வாதம். ஜான் ஹீக் என்பவர், இயேசு உண்மையிலேயே உயிர்க்கவில்லை, மாறாக அவரது நினைப்பிலேயே இருந்த சீடர்களின் மனதிலே தோன்றிய அந்த கற்பனை காட்சியை உயிர்ப்பு என்று சொல்கிறார். அன்புக்குரியவளே, இயேசுவின் உயிர்ப்பு எளிதாக புரிந்து கொள்ளப்படத்தக்கது கிடையாது, விளக்கப்படத்தக்கதும் கிடையாது என்பதை சுட்டிக்காட்டவே நாம் இந்த 2 விளக்கங்களை, மேற்கூறிய அந்த 2 விளக்கங்களை நான் சொன்னேன். இயேசுடைய உயிர்ப்பு எளிதாக புரிந்து கொள்ளப்படுவதற்கல்ல என்றாலும் அது முற்றிலும் உண்மையானது என்பதே தான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்கிறது. இயேசுவின் உயிர்ப்பை சீடர்களால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை.
மிக முக்கியமான பண்பை சுட்டி காட்டுகிறார். உயிர்த்த இயேசுவை கண்டவுடன் சீடர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்ததை அந்த 41வது இறைவாத்திலே, இந்த 44வது அதிகாரம் 41வது இறைவாத்திலே லூக்கா நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். உயிர்த்த ஆண்டவனை தலைவராக கொண்ட கிறிஸ்தவர்களாக நம்மிடம் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான பண்பு மகிழ்ச்சி. இதைத்தான் இந்த பவுலடிகளார் பிலிப்பிகளுடைய திருமுகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை மிக அழகாக சொல்வார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்று சொல்வார். மேலும் இதே பகுதியிலே இயேசு இந்த மகிழ்மை பெறுவதற்கு தடையாக இருக்கிற ஒரு அம்சத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். உயிர்த்த இயேசுவை பார்த்த உடனே சீடர்களில் ஏற்பட்ட முதல் உணர்வு அச்சம், பயம். இந்த அம்சம், இந்த பயம் அச்சம் நீக்கப்படுகிற பொழுதுதான் அவர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாறுவார்கள். அந்த சீடருடைய வாழ்வில் கூட எப்போது அச்சம் பயம் நீக்கப்பட்டதோ அப்போதுதான் அவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டவர்களாக மாறினார்கள். அதாவது வாழ்விலே அவர்கள் பல்வேறு காரியங்களை குறித்து பயந்து கொண்டு அச்சப்பட்டு வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டு அச்சப்பட்டு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சீடர்களைப் போல அந்த உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. காரணம், மகிழ்ச்சியும் பயமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. பயம் இருக்கக்கூடிய இடத்திலே மகிழ்ச்சி இருக்க முடியாது. அதே போல்தான் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்திலே பயம் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது நம்மை நாம் கேட்டு பார்ப்போம், என்னுடைய வாழ்வை ஆட்டி படைக்கக்கூடிய பயங்கள் என்ன? நாம் தேவையில்லாமல் எதுமெல்லாம் நாம் பய எதெல்லாம் நினச்சி நம்ம பயப்படுகிறோம். நம்மிடம் இருக்கிற அந்த பயத்தை நாம் தூக்கி எறிந்து விட்டு உண்மையான மகிழ்ச்சி அனுபவிப்பவர்களாக, அந்த உயிர்ப்பை அனுபவிக்கக்கூடிய மக்களாக வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பல் வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும் மெல் அர்ப்பணமாக நானும் வந்தே, அர்ப்பணமாக நானும் வந்தே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, என்னை தெரிந்தாய் கருவினிலே, அணைத்து கொண்டாய் அன்பினிலே, தன்னை அறியா தரணி எல்லாம் தன் கரத்தில் தாங்கிக் கொண்டாய், எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தே, அர்ப்பணமாக நானும் வந்தே. என்னெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடிதமான இந்த பணி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையே, உமக்களின் காணிக்கைகளை பரிவர்த்தனை கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உயிரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றும் உள்ள பேட்டினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
அனுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்களிலே வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பாலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்திரை வக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களிலும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உறுப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த உடனே ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பணிந்த யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராக இருந்த ஆங்கிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீத்து வரமறல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இது நம் உயிர் தாண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க தன்னுடைய ஆசீரா நிரப்ப இதோ இந்த நற்கரணை வடிவிலே வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியில் வந்து கழிக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே, நீ என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். செம்மறியின் விருந்துக்கு
அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோ அவ்வீருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க இருந்தீது அதை உண்ண தடை என்ன உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை தடை என்ன
கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவார் மொழி கொணர்ந்து என்னை கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தருளும் கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும் ஆமேன். இயேசு தம் சீடனிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இல்லாமல் இணைவாம் எங்களுக்கு சுவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தினர் இதயங்களினே ஏற்பொழிந்துள்ளேன். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள் வாழ்க்கை வலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா. தாய் மரி என்றும் உங்கள் புகழை பாடுவோம். தேடும் ஆந்தரை தேற்றி காத்திடும் உங்கள் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்றும் எங்கள் புகழை பாடுவோம். தேடும் ஆந்தரை தேற்றி காத்திடும் நருள்வரங்கள் என்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உங்கள் பாதத்தில் இறைவனி தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உங்கள் பாதத்தில் இறைவனி தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி
என்றும் உந்த புகழை காடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்த அருள் வரங்கள் இன்று தேடினோம். உந்த அருள் வரங்கள் இன்று தேடினோம். நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கின் முக்கிய தேவையான கல்லறை தோட்டத்திற்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.